சுத்தம் ஈமானின் பாதி என்று அனனம் செய்து சத்தமாக சொன்னோம். மே ஒளிய நமது வாழ்க்கையில் அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவங்க உங்கள்ட வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுங்க, தேவையில்லாமல் வெளியில் போக வேணாம்னு. இந்த கொரோனாவை ஏனோ தானோ என்று நினைக்க வேணாம். இந்த விடயத்தில் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. உங்களை பயமுறுத்துறதுக்காக நான் இதை சொல்லலை. இப்போ விரும்பியோ விரும்பாமலோ நாம் அந்த சுத்தமான பழக்க வழக்கங்களை நம் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது. ஒரு ஆளுக்கு வந்தா கூட இருக்கிற எல்லாருக்குமே இந்த நோய் வரும் என்று நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேணும் என்று தேவையில்லை. நாம் கூட்டாளிமாரோட உண்டா போக இயலாது. ஏ நம்மளோட சொந்தக்காரவங்க மகத்தானா கூட அவங்களோட வீட்டுக்கு போக முடியாத ஒரு துர்பாக்கியமான நிலையில நாம் இருக்கிறோம் என்று நினைக்கும் போது ரொம்ப கவலையா தான் இருக்கு. கைகளை நன்றாக கழுவுங்க, கை குலுக்க வேண்டாம். முடிந்தால் கையுறைகளை அணியுங்க. கைகளை கழுவி சுத்தமாக வீட்டில் இருப்போம், வெளியில் செல்வதை குறைப்போம். தோட அறிங்க, சுத்தமாக அறிங்க, முக்கியமாக சுத்தமாக அறிங்க. சில நான் தோசை, நீங்கள் தோசைன்னு சொல்லுங்கள்.